ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தியதற்கு காரணம் என்ன அடுத்து திமுகவுடைய டார்கெட் இரண்டாவது புள்ளி யார் வேறு இந்த பட்டியலில் எந்தெந்த புள்ளி எல்லாம் இருக்காங்க அப்படின்ற தொடர்பான முக்கிய தகவலை திமுக அமைச்சர் ஒருவர் வெளியிட்டிருக்காங்க இது தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தின் முதல்வர் மற்றும் திமுகவின் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பட்டியல் ஒன்றை தயாரித்து அதை ஆளுநரிடம் கொடுத்தாங்க அதில் அதிமுகவின் அமைச்சர்கள் யாரெல்லாம் தான் பொறுப்பில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ ஊழலை செய்திருக்காங்க அப்படின்ற ஆதாரத்தோடு கூறிய ஒரு பட்டியலை அவங்க ஆளுநரிடம் கொடுத்துருந்தாங்க இந்த நிலைமையில் திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு அமைச்சிருக்காங்க இப்போது பார்த்தீங்கன்னா முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சொத்து குவித்ததாக எழுந்த புகாரை அடுத்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீடு அவருக்கு சொந்தமான இருபத்தி ஆறு இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் தீவிரமாக சோதனை நடத்தினாங்க இது அதிமுகவுக்கு பெரிய பீதி ஏற்படுத்துச்சு இந்த சோதனையில் லட்சம் லட்சமாக மொத்தம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கணக்கில் வராத ரொக்கமாக சிக்கியது மேலும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியதாகவும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவிச்சிருக்காங்க பின்னர் விஜயபாஸ்கர் அவரது மனைவியின் வங்கி லாக்கர்களை சோதனை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது இதனையடுத்து சொத்து ஆவணங்கள் முதலீட்டு ஆவணங்கள் பண பரிவர்த்தனை ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க இதனிடையே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பொய்யான வழக்குகளை புனைய திமுக அரசு காவல்துறையை ஏவிவிட்டு சோதனையிட்டு வருவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணை எடப்பாடி பழனிசாமி நேற்று கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் விஜயபாஸ்கருக்கு அதிமுக இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் சோதனை செய்யவில்லை என்றும் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரிடம் கொடுத்த ஊழல் பட்டியலின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல இந்த ஊழல் பட்டியலில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய எட்டு புள்ளிகள் தற்போது விரைவிலேயே இது போல சோதனையில் சிக்கப்போவதாகவும் சொல்லியிருக்காங்க அதன்படி அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்களான ராஜேந்திர பாலாஜி எஸ்பி வேலுமணி குட்கா ஊழல் வழக்கில் சிக்கிய விஜயபாஸ்கர் அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகள் இது போன்ற சோதனையில் சிக்கப்போவதாகவும் தற்போது தகவல் வெளிவந்திருக்கு இதனால் தற்போது இந்த தகவலை கேட்டு தற்போது அதிமுகவின் வட்டாரமே பெரிய பீதியில் உறைந்து போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி